விகடநேயர்கள் வணக்கம். குறிப்பா தமிழகத்துல நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகமாயிட்டு இருக்கு. இந்தியா முழுக்கவும் கடந்த சில நாட்களா கொரோனா தொற்றுடைய எண்ணிக்கை குறைஞ்ச அந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியா பாக்குறோம். குறிப்பா நகரப்பகுதிகளை தாண்டி கிராமப்பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கிராமப்பகுதிகளில் அரசு வந்து தொடர்ச்சியா வேலை செஞ்சாலும் உள்ளாட்சி அமைப்புகளை வந்து பெருசா பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து தொடர்ச்சியா முன்வைக்கப்படுது. அது குறித்து நம்ம பேசியிருக்கோம். நம்முடன் தன்னாட்சி அமைப்பின் பொதுச் செயலர் திரு நந்தகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகள் நம்ம முன்னேற்கிறோம். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். சார், குறிப்பா நகரப்பகுதிகளில் தொடர்ச்சியா அரசுகள் வந்து பல்வேறு பணிகளை வந்து முடுக்கி விடுறாங்க. கிராமப்பகுதிகளில் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க இந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய பணி சரியா வந்து செயல்படுத்தாம இருக்கிறதுனால? அங்க கிராமங்கள்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் நகரங்கள்ல இருக்கக்கூடிய ஜிஹெச்க்கு போறது, இல்ல ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போறது, அந்த மாதிரியான பணிகள் தான் இருக்கு. மற்றபடி அவங்க ஒரு ஹோம் குவாரண்டைன் பண்ணணும், இல்ல ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி சமயங்கள்ல ஹோம் குவாரண்டைன் பண்ணிங்கன்னா கிராமங்கள்ல சின்ன சின்ன வீடுகளா இருக்கிறதுனால அவங்க அது சாத்தியம் இல்லாம இருக்கு. அதே மாதிரி பரவு வந்து பரவு நிறைய இருக்கு. அப்ப பஞ்சாயத்து லெவல்ல அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் கொடுத்து அந்த மாதிரி தொற்று இருக்கிறவங்களை தனிமைப்படுத்தி சமுதாயப்படுத்த ஒரு இடம் ஏற்படுத்தும், இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டும். அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையில உள்ளாட்சிகள்ல வந்து கலந்துரையாட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறாங்க, சுகாதாரத்துறைகள் வந்து கிராமங்களுக்காக வேலை செய்யறாங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் வார்டு உறுப்பினர் இவங்களை வந்து முடிக்க வேண்டிய அவசியம். சரி, இப்போ கொரோனாவுடைய முதல் நிலை தாண்டி இப்போ இரண்டாவது நிலையில் இருக்கோம். இப்போ கடந்த ஒரு வருட காலமாகவே வந்து இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய அரசு வந்து உள்ளாட்சி அமைப்புகளை சரியாக பயன்படுத்தலன்ட்டு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை வந்து பல்வேறு இடங்களில் அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் இருக்காங்க, இல்லை இப்போ அவங்களுக்கான அந்த அங்கீகாரம்லாம் அந்த ஒரு உரிமை வந்து கொடுக்கப்படலை நம்ம எடுத்துக்கலாமா? அதான் சார் காரணம். குறிப்பா கடந்த ஆட்சியில வந்து 2016ல இருந்து 2020 ஜனவரி வரை உள்ளாட்சி தேர்தல் நடக்காம இருந்து நமக்கு எல்லாம் தெரியும். அந்த சமயத்துல அலுவலர்களுடைய நிர்வாகம் தான் இருக்கு. இப்ப கடந்த 2020 ஜனவரி மாதத்துல இருந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையான நிதியோ அதிகாரங்களோ கொடுக்கப்படாம எப்படி அந்த 3 வருடத்துல வந்து அலுவலர்கள் நிர்வாகம் இருந்துச்சோ அதே மாதிரியான நிர்வாகம் கொடுத்தாங்க. இப்ப இந்த கொரோனா பேரிடர் காலத்துல உள்ளாட்சி தலைவர்களோட அதிகாரம் இல்லாத தன்மையும் நிதி இல்லாத விஷயங்களும் மிகப்பெரிய சவாலா வந்து நமக்கு முன்னாடி வந்து அப்ப இந்த அதிகார பரவல் வந்து பஞ்சாயத்து லெவல்ல கொண்டு போய் உள்ளாட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாலும் பண்ண முடியும். ஆனா நீங்க கேட்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு உள்ளாட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டுக்கிறாங்க அப்படின்னா முழுமையாக அங்கீகரிக்கப்படவில்லை. அப்படின்னா ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போட சொல்றாங்க, இல்லாட்டி ஒரு கொசு மருந்து தெளிக்க சொல்றாங்க. தாண்டி பஞ்சாயத்துகள் எம்பவர் ஆகல. இந்த கொரோனா தொற்று சமயத்துல நிஸ்ரூபம் எடுத்திருக்கிற இந்த நேரத்துல பஞ்சாயத்துகள் என்ன செய்யறதுன்னு தெரியாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எம்பவர் ஆகல அப்படிங்கிறீங்க. இப்ப வந்து இங்க ஒடிசா மாதிரியான மாநிலங்கள்ல ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து பஞ்சாயத்து தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறீங்க. பட் ஆனா நீங்க அங்கிருந்தா ஃபண்ட் வரணும், அங்கிருந்தா வந்து உத்தரவுகள் வரணும் அப்படிங்கறது எல்லாமே இருக்கு. இப்ப அங்கிருந்து சரியான உத்தரவுகள் வரதில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கா? தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உள்ளாட்சிகளை நீங்க வேலை செய்யுங்கன்ற ஒரு உத்தரவு நிச்சயமா முதல்வர் கிட்ட இருந்து மாநில அரசு கிட்ட இருந்து வரவே இல்லை. என்னதான் சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு பஞ்சாயத்து அவங்க பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கை செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும், 2016ல இருந்து 2019 வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடக்கல. அலுவலர்கள் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய கட்டுப்பாடுகளா இருந்துச்சு. அதே மனோபாவத்துல அதே நிலையில தான் இன்னமும் அந்த உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் இருக்கிறாங்க. ஆனா பஞ்சாயத்து தலைவர்களை வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க கையில அதிகாரத்தை வச்சிருக்காங்க. அப்ப மாநில மிக தெளிவான செய்தி அவங்க பகுதிகளுக்கு உட்பட்ட பணிகள்ல இறங்க இல்ல சார். ஊராட்சி அலுவலர்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்க, வார்டு உறுப்பினர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 9,624 பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்க, 76,000 மேற்பட்ட வார்டு உறுப்பினர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த பஞ்சாயத்துகளில் உட்பட்ட வீடுகள்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ற முதல் கொண்டு முழு தகவல் தெரிஞ்சவங்க. அதே மாதிரி ஒன்றிய கவுன்சிலர்னு பாத்தீங்கன்னா 5,000 மேற்பட்டவங்க இருக்காங்க. மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்னு பாத்தீங்கன்னா 500 மேற்பட்டவங்க இருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டி ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மக்கள் பிரதிநிதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளாட்சியில 90,000 மேல இருக்காங்க. ஒர்க் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங்கான ஒர்க் ஃபோர்ஸ்,
அதுவும் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க அவங்கள ஓகே. இப்ப அவங்க கிட்ட வந்து நம்ம விஷயங்கள் கொடுக்குறோம் இல்ல பணம் வந்து இந்த காலகட்டத்துல கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றீங்க. இப்ப அந்த பணம்ங்கிறது வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து மாநில அரசு கிட்ட வந்துருச்சா இல்ல மாநில அரசு வந்து அந்த பணம் கிடைச்சாலும் அதை வந்து கீழ் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இல்ல ஊராட்சிகளுக்கு இன்னுமே அனுப்பாம இருக்காங்களா? ஆமா சார், நிதிகள் ரெண்டு விதமா இருக்கு சார். ஒண்ணு வந்து மாநில அரசு கொடுக்கக்கூடிய ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் ஃபண்ட், மாநில நிதிக்குழு நிதி, அதுவுமே பாத்தீங்கன்னா போன ஆட்சியிலுமே வந்து பல சமயங்கள்ல மாத மாதம் வர வேண்டிய நிறுத்தி நிறுத்தி வச்சிருந்தாங்க. பிப்ரவரியில இருந்துமே இப்ப இன்னும் தொடர்ச்சியா அந்த நிதி வராம இருக்கு. ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் ஃபண்ட் அது வந்தாதான் உங்களுக்கு வந்து அங்க பஞ்சாயத்து கிளர்க்குக்கு உங்களுக்கு சம்பளம் போடுறதா இருக்கட்டும், அந்த தூய்மை பணியாளருக்கு அந்த வாட்டர் டேங்க் இல்ல அந்த தொட்டியை கிளீன் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து குடிநீர் தொட்டியை கிளீன் பண்றது மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் ஃபண்டுன்றது முக்கியமா. ரெண்டாவது நீங்க முக்கியமா கேட்டது ஒன்றிய அரசுல இருந்து தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்ட நிதி சென்ட்ரல் பினான்ஸ் கமிஷன் ஃபண்ட்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா கூட தமிழகத்துல போன வாரத்துல ஒரு 533 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அந்த நிதி பாத்தீங்கன்னா ஒரு ஊராட்சி தங்களுடைய பகுதிக்குட்பட்ட தேவைகளுக்கு வேலை செஞ்சுக்கலாம் சார். ஆனா தமிழ்நாட்டுல சார் நீங்க பாத்தீங்கன்னா அலுவலர்கள் ரோடு போடுறதுக்காக நிதி இருக்கு, பைப்லைன் போடுறதுக்காக இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக செயல்பட கூடாது அப்படின்ற வாய்மொழி உத்தரவு தான். பல தலைவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கபசுர குடிநீர் வாங்கி கொடுக்குறதுன்னா அவங்க வாங்கி கொடுப்பாங்க. தொற்று இருக்கிறவங்களோ தனிமைப்படுத்தி ஒரு சின்ன சமுதாய குழுக்கை வந்து ஒரு பெட்டு ஆக்சிஜன் அந்த மாதிரி ஒன்றிய அரசுல இருந்து வெளியிட்ட நிதியும் வந்து சரியா வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு. இப்ப ஒரு புதுசா ஒரு அரசு வந்து பதவியேற்றிருக்காங்க. இப்ப இந்த பதவியேற்ற ஒரு 10 நாள் காலகட்டத்துல இப்ப இந்த உள்ளாட்சி அமைப்புகளை வந்து எந்த அளவுக்கு இந்த கொரோனா பேரிடர் காலகட்டத்துல பயன்படுத்தணும்ட்டு எந்த விதமான அறிவிப்புகளும் வரலையா இந்த ஒரு 10 நாள்ல? 10 நாள்ல அரசு வந்து உள்ளாட்சிக்கான அறிவிப்பு எதுவும் விடுவிக்கல. ஆனா பதவியேற்ற அன்னையில இருந்து மிக சிறப்பாக வேலை செய்யறாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியுது. அந்த நந்தம்பாக்கத்துல போய் அன்றைக்கு பதவியேற்ற அன்னைக்கு மாலையே முதல்வர் வந்து போய் நந்தம்பாக்கத்துல எப்படி ஒரு பெட் இருக்கிற ஒரு மரியத்தை தூங்குனதா இருக்கட்டும், 14 மாவட்டங்கள்ல அமைச்சதா இருக்கட்டும், 12 சித்தா மையங்களை கொண்டு வந்ததா இருக்கட்டும், எம்எல்ஏக்களை கொண்ட சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்ட ஒரு 13 பேர் கொண்ட குழுவா இருக்கட்டும், இன்னைக்கு கூட மாவட்ட அளவுல விசிட் பண்றாங்க. ஆனா இது எல்லாமே நடந்தாலும் இந்த 90,000 மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை நீங்க அதிகாரப்படுத்தி அவங்களுக்கான நிதி கொடுக்கும் போதுதான் ஒரு பெரிய மாற்றம் வரும். இதை வந்து உடனடியா இதை எதிர்கொள்ள முடியும் அப்படின்றது இதுவரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் அது மாதிரி மக்கள் இருப்பாங்க வரும் எதிர்பார்க்கிறோம். நீங்க இப்ப அரசுக்கு ஏதாவது கோரிக்கையில ஏதாவது மனு வந்து நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்களா? அதுல வந்து நீங்க குறிப்பிட்ட விஷயங்கள் என்னென்ன? சமூக இயக்கங்கள்லாம் சேர்ந்து கடந்த 12ஆம் தேதி முதல்வர் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை எழுத கொடுத்துருக்கோம். அதுல நாங்க குறிப்பிட்டிருந்தது வந்து சென்னையில இப்ப மிகச்சிறப்பா வந்து வாரமும் இயங்கி இருக்கு, மாவட்ட அளவுலையும் இயங்குற மாதிரி தெரியுது. அப்படி மாவட்ட அளவுல வாரமும் இயங்கும் போது நிச்சயமா வந்து அதுல பஞ்சாயத்து பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை கேட்கிற ஒரு சூழல் உருவாகணும். ரெண்டாவது இந்த நிதி ஏற்கனவே பஞ்சாயத்து அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நிதியை அவங்க செலவு பண்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும். கொரோனா பேரிடர் தடுப்புக்கு அவங்க நிதிகளை செலவு பண்ணுவாங்க. ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் ஃபண்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் பினான்ஸ் கமிஷன் ஃபண்டா இருந்தாலும் சரி, இந்த உயிர்காக்கும் விஷயங்கள்ல பஞ்சாயத்து செலவு தண்ணியா இருக்கும். மூணாவது மிக முக்கியமானது, தேவையில்லாம அலுவலர்களுடைய தலையீடு என்பதை குறைக்கணும். இப்ப இன்னைக்கு கூட சில பஞ்சாயத்து தலைவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, வெறும்னா ஒரு ஊர்ல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற ஒரு புள்ளி விவரத்தை கேட்டு வாங்கி மேல கொடுக்குற மாதிரி இருக்கு, இல்ல எங்களை கலெக்டரேட்ல ஒரு மீட்டிங் மாதிரி கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு ஸ்கூல் பசங்ககிட்ட கேட்கிற மாதிரி என்ன போயிட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வெறும் தகவல் புள்ளி விவரங்கள் தான். அப்படியே எங்களை அதிகாரப்படுத்துற கூப்பம் கொடுக்குற முயற்சிகள் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதையும் நாங்க அந்த விஷயத்துல குறிப்பிட்டிருக்கோம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஊரடங்கு நடைமுறையில இருக்கிறதுனால பல பேர் வேலைக்கு போக முடியாத சூழல் இருக்கு. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலையிலே வந்து 55 வயதுக்கு மேல இருக்கிறவங்க வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழல் வந்து அவங்க எல்லாம் எங்க எப்படி வேலைக்கு போக அவங்களான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிரமம் தான். போன லாக்டவுன் போய் பல பஞ்சாயத்து தலைவர்கள் மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி அவங்க கொடுத்தாங்க, சில பேர் உணவு சமைச்சு கொடுத்தாங்க. அதனால நம்ம என்ன இன்னொரு கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப கேரளால பாத்தீங்கன்னா குடும்பஸ்ரீன்னு ஒரு அமைப்பு மகளிர் சுய உதவி குழுக்களே வந்து கம்யூனிட்டி கிச்சன், ஒரு 2-3 பஞ்சாயத்து சேர்ந்து பொதுவான ஒரு சமுதாய உணவு கூடம்
இலவசமாக இந்த மாதிரி நலிவுற்ற மக்களுக்கு உணவு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கு, பிஎல்எஃப்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன், மகளிர் திட்டம் மூலியமாக கிடையாது. அந்த குழுக்கள் மூலியமாக நிச்சயமா உணவு தயாரித்தோ இல்ல மளிகை பொருட்கள் வந்து அந்த கிராமங்கள்ல அறிவுற்ற மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறதோ நிச்சயமா பண்ண முடியும். இந்த மாதிரி கோரிக்கைகளை நாங்க அரசு. இந்த சுய உதவி குழு விஷயம் நீங்க கேட்டங்காட்டி நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கேன். இப்போ எல்லா ஊர்லயுமே சுய உதவி குழுக்கள் இருக்கு, பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியா பண்றாங்க. இப்போ அதை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் இந்த கலகத்தில்? ஒரு பக்கம் நீங்க உள்ளாட்சி அமைப்புகளை, உள்ளாட்சி பிரதிநிதிகளை பயன்படுத்தணுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் இந்த சுய உதவி குழுக்களை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் நம்ம? மிக முக்கியமான கேள்வி. ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டாகவும் ஷார்ப்பாகவும் இருப்பாங்க இந்த சுய உதவி குழுக்கள். பொறுப்புல இருக்கிறவங்க செய்யணும், நம்ம ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. முதல் விஷயம் வந்து ஊர்ல வந்து ஒரு சுகாதாரமான சூழல் உருவாகிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த தலைமை பண்பு இருக்கக்கூடிய மக்களின் மூலியமாக மாஸ்க் அணியறதோ வெளியில தேவையில்லாம சுத்தோ இந்த மாதிரி விஷயங்களை அரசு ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்ற விழிப்புணர்வு. சுத்தமான குடிநீர் வழங்கப்படுவதை குழுக்கள் மூலியமாக ஆய்வு செஞ்சு மக்களுக்கு சுகாதாரம். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல குறிப்பிட்ட மாதிரி உணவு நலிவுற்ற மக்களுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு குழுல இருந்து ஒரு நீங்க அம்மா கேன்டீன் நீங்க தமிழ்நாடு முழுக்க பாக்குறீங்க, யார் நடத்துறது? மகளிர் குழுக்கள் தான் அவங்க அவ்வளவு அருமையா இந்த காலகட்டத்திலயும் பண்றாங்க. அந்த அம்மா கேன்டீனோடைய ஒரு சின்ன விஷயமாகத்தான் ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் ஒரு சின்ன உணவு கொடுக்குற விஷயமா. இப்போ மகளிர் குழுக்கள் மூலியமா இந்த உணவு டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு முக்கியமான விஷயமா. அதே மாதிரி கடைசியா என்ன பாத்தீங்கன்னா சில பஞ்சாயத்துகள்ல சமுதாய கூடத்துல ஹோம் குவாரண்டைன் பண்ண முடியாதவங்களை கொண்டு வந்து வச்சிருந்து பாக்குறாங்க. அந்த மாதிரி இடங்களுடைய பராமரிப்பு உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் வந்து முழுமையா இல்ல, குறிப்பிட்ட ஒரு 9 மாவட்டங்கள்ல தேர்தல் நடத்தல, நகராட்சிகள்ல தலைவர்கள் இல்ல அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கு சார். மாநகராட்சிகள் இல்ல அப்படின்லாம் பிரச்சனை இருக்கு. மாநகராட்சி நகராட்சி விட்டாலும் நீங்க சொல்ற மாதிரி பேரூராட்சிகளும் ஒரு சில இடங்கள் நடந்திருக்கு, ஒரு சில நடக்கல. இப்ப ஒட்டுமொத்தமா தேர்தல் நடக்க வேண்டிய சூழல்லையும் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் வந்து வேலை சரியான வேலைகள் கொடுக்கப்படல அரசால அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இது இதுவரைக்கும் பண்ண வேலைகளும் வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆகலையா? உள்ளாட்சி பிரதிநிதிகள் செஞ்ச வேலைகள் ரீச் ஆயிருக்கு சார். அதாவது என்னன்னா அந்த அதிகமாக பிளீச்சிங் போர்டு, குடிநீரை தூய்மையா இருக்கிறது, சுகாதாரம் குப்பை சேராம பாத்துக்கிறது, கொசு மருந்து அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் நடக்குது. மேல வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தனிமைப்படுத்துதா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், இப்ப நம்ம ஊர்ல எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அடுத்த கட்ட உதவி என்ன, ஜிஹெச் போகிறாங்களா என்ன, அவங்களுக்கு வழிகாட்டுதல் என்ன, இல்ல ஏற்கனவே 104 இருக்கக்கூடிய தகவல் பெட் எங்கெல்லாம் பெட் இருக்குன்ற தகவல் எல்லாரையும் கைபேசி வச்சோ தகவலை கொடுக்க முடியாது. பஞ்சாயத்தினால நிச்சயமா முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறது அடுத்த கட்டமாக தான் இருக்கு. இப்போதைக்கு அவங்க அடிப்படை பணிகள் பண்றாங்க, ஓரளவுக்கு குறைவேற்றுதான். பட் அவங்களை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னா பஞ்சாயத்து வலுப்படுத்தணும்னா அடுத்த கட்ட இந்த மாதிரியான செய்ய முடியும். அது இப்போ குறிப்பா வந்து நீங்க சொல்றீங்க அந்த பில்டிங் போர்டு போறதுல சுத்தம் பண்ற பணிகள் எல்லாமே வந்து மக்கள் பிரதிநிதிகள் வந்து அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை வச்சு பண்ணிடுறாங்க, இல்லைன்னா அவங்களே சொந்த செலவுல பண்ணிடுறாங்க. இப்ப எந்த அளவுக்கு சிரமங்களை வந்து தொடர்ச்சியா சந்திச்சுட்டே இருக்காங்க, குறிப்பா இந்த 2வது அலை வந்ததுக்கு அப்புறம் கிராமங்களை நோக்கி இந்த 2வது அலை வந்து கடுமையா வந்து பாதிப்பு வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரியான ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சரி, அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களும் சரி? முதல்ல வந்து மக்களை கட்டுப்படுத்துறது அப்படின்றது தலைவர்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. குறிப்பா அவங்க வெளியில வராம அவங்க தனிமைப்படுத்திக்கிற விஷயத்தையோ கட்டுப்பாடு நடந்துக்கிறதோ அது சிறப்பா இருக்கு. ஒரு பஞ்சாயத்துலாம் மூடிக்கிற அவருடைய வெளியில ஒரு கேன் வச்சு டீ வச்சுட்டு இருக்காங்க, அவங்க தடுப்பூசி மிகப்பெரிய தயக்கம் இருக்கு தந்தை தலைவர்களுக்குமே. அதனால ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருந்து வந்து அவங்க ஒரு முகாம் மாதிரி போட்டு தடுப்பூசி போட்டுக்கணும்னு சொன்னா கூட மக்கள் அதை வந்து முன் வர்றதில்லை. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தா கீழாம் வந்து சொல்றதில்லை. எங்கேயாவது வந்து நம்ம தனிமைப்படுத்துவாங்களோ, நமக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்துவாங்களோன்ற பயத்துல அவங்களே ஏதோ ஒரு நிலை. நாலாவது அங்க இருந்து சில பஞ்சாயத்துகள்ல இருந்து ஜிஹெச் ரொம்ப தூரம் இருக்கு. அது வந்து அந்த பயணத்துக்கு இவங்க ரொம்ப அவங்க ஏழ்மையிலே இருக்கிறாங்க, அவங்க ஒரு பஸ்ல வச்சு கூட்டிட்டு போறது எல்லாமே கொடுத்துருக்காம. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா தேவையான நிதியும் அதிகாரமும் இல்லாததுனால தலைவர்கள் மக்களுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரியாம வாழ்க்கலாம்.
குறிப்பா நீங்க திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்கள்ல அதிகாரிகள் வந்து அதிகமா தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறாங்க அப்படிங்கிறீங்க. சோ இந்த காலகட்டத்துல ஒரு பக்கம் அதிகாரிகளுடைய துணையும் வேணும், நீங்க சொல்ற மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுடைய உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய துணையும் வேணும். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சாதான் வந்து ஒரு இலக்கை அடைய முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அந்த அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன சொல்லுறீங்க? நீங்க வந்து பல விஷயங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க, பல விஷயங்கள இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பா தொடர்ச்சியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர், நீங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன சொல்றீங்க? அலுவலர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பஞ்சாயத்து தலைவர்கள் சட்டத்தை மீறி போறாங்க, இல்ல பொருளாதார விஷயங்கள்ல நிதி சம்பந்தமான விஷயங்கள தவறு நடந்துக்கிறாங்கன்னா நிச்சயமா நீங்க அந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆனா ஊர்ல அவங்க செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்களே செய்யறதுக்கு வந்து நீங்க என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வோம் அப்படின்ற மாதிரியோ, இல்ல எல்லா வீடியோ ஆபீஸ்ல வந்து உத்தரவு பிறப்பிக்கிற மாதிரியான அணுகுமுறையோ தயவு செய்து நிறுத்திட்டு, இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி இணைஞ்சு எப்படி வேலை செய்யலாம், ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்த்து நோக்கி இருக்கோம், இணைஞ்சு வேலை செய்யறது. அரசுக்கு என்ன சொல்லக்கூடிய ஒரு முக்கிய விஷயமா இருக்கு? பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, இறுதியா சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்க அரசு மிக சிறப்பாக இந்த இரண்டாவது நிலையை எதிர்நோக்கிறது. எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு விஷயமா செய்யறாங்க, குறிப்பா முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு மக்கள் இயக்கமாக சொல்லியிருக்காங்க. இது உண்மையாலுமே மக்கள் இயக்கமாக வரும் அப்படின்னா இந்த 90,000 மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை உரிய அளவில் அங்கீகரித்து அவங்களை அதிகாரப்படுத்தி அவங்களை தரம் இறக்கி வேலை செய்யும் போதுதான் நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதனால உடனடியாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கணும், இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கை அதிகாரத்தோடு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்ற உத்தரவை அரசு எதிர்பார்க்கும். குறிப்பா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அரசு விரைவில் செயல்படுத்துவாங்கன்னு நம்ம நம்புவோம். வரக்கூடிய காலகட்டத்திலையும் உள்ளாட்சி தேர்தல் வந்து விரைவில் நடத்தப்பட்டு அதுக்கான வேலைகள் எல்லாமே நடக்கும் நம்ம நம்புவோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, வாய்ப்பு ரொம்ப நன்றி.